லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். புல்வாமா தாக்குதல், பாஜக அரசு வீரர்களை பலி கொடுத்து ஆதாயம் அடைந்திருக்கு, தேர்தல் ஆதாயம் அடைந்திருக்குன்னு சொல்லி அன்றைக்கு கவர்னராக, ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்கு சொல்லியிருக்காரு. இன்னும் பல தகவல்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு. உளவுத்துறையினுடைய தோல்வியும் ஒரு பக்கம் செய்தி, ஆனால் உளவுத்துறை 11 முறை எச்சரிக்கை கொடுத்தும் உதாசீனப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தகவலாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த சம்பவத்தை? 2019 இந்த புல்வாமா அட்டாக் நடந்த போதே இது குறித்து நீண்ட விளக்கம் கேட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல எனக்கு எல்லாம் வழக்கு கூட தொடுது. என்னை அரெஸ்ட் பண்றது திரும்ப திரும்ப போய் கைட்லாம் வாங்கினாங்க, டைரக்ஷன்லாம் வாங்கினாங்க வழக்காடு மன்றத்துல. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் அன்னைக்கே அதுக்கு சம்மந்தமான நிறைய சந்தேகத்திற்கான கேள்விகளை கேட்டோம். எப்போதுமே இப்படி கால்வாய் வழியாக 2000 மேற்பட்ட வீரர்களை கூட்டிட்டு போனதே இல்லை, எப்பவுமே கூட்டிட்டு போனதுல. இப்ப ஏன் நீங்க கூட்டிட்டு போனீங்க? பாதுகாப்பு சூழல் சரியில்லை. அது இல்லாம உளவுத்துறை வந்து சொல்லியிருக்காங்க, இங்க ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும் போது கவனமா இருங்கன்றதாங்க. அது அவங்க செய்யவே இல்லை. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இறந்து போன அந்த அட்டாக்ல தமிழ்நாட்டு வீரர் ஒருவர் இறந்து போனதுல அவருடைய இணையர் வந்து ஒரு மிக கண்ணீரோட ஒரு பல கேள்விகளை முன்வச்சிருந்தாங்க. கிருஷ்ணவேணின்னு அவங்க பேரு. அந்த கிருஷ்ணவேணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல கேள்விகளை முன்வச்சாங்க. அதுல அவங்க கேட்கறது, இப்படி எப்பவுமே போனது இல்லைன்றாங்க, நீங்க எப்படி கூட்டிட்டு போனீங்க? அப்ப திட்டமிட்டே அரசு இந்த படுகொலைக்கு ஊட உறுதியா இருந்தாங்களா என்றெல்லாம் அவர்கள் நிறைய கேள்வி வச்சிருந்தாங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம இன்னும் துருவி துருவி கேள்வி கேட்டோம். அதெல்லாம் இன்னைக்கு அமுகப்பட்டு போயிருக்கிறோம். நீங்க இது சொன்ன உடனே சத்யபால் மாணிக் அவர்களை வெளியே சொல்லாதன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நீங்க 5 ஏரோப்ளைன் வந்து கேட்டிருக்கிறாங்க, சிஆர்பிஎஃப்ல இருந்து 5 ஏரோப்ளைன்ஸ் கேட்டிருக்காங்க. கொடுத்திருந்தாங்கன்னா இந்த வீரர்கள் சேஃபா போய் இறங்கியிருப்பாங்க, இந்த பிரச்சனையே நடந்திருக்காரு, பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்படும். ஆனா அப்படி செய்யல. 5 ஃபிளைட் கேட்டிருக்கிறது, தர முடியாதுன்னு உள்துறை அமைச்சகம் மறுத்திருக்கு. அப்போ அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உளவுத்துறை ஆல்ரெடி இப்படியான ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அப்ப வேணும்னே இவங்களை வந்து ஆடு மாடு ஏற்றிட்டு போற மாதிரி கும்பலா ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. அது ரெண்டாவது தப்பு. இன்னொன்னு, காஷ்மீர் போன்ற பகுதிகளில் ராணுவ பாதுகாப்பு சிறப்பு சட்டம் இருக்கு. நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் முழுமையும் ராணுவ பாதுகாப்பு சிறப்பு சட்டங்கள் இன்றைக்கும் அமலில் இருக்கு. 10 ராணுவ வீரர்கள் நின்றுட்டே இருப்பாங்க. அங்க வாழ்ற மக்களை விட ராணுவ வீரர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது 300 எடையுள்ள ஆர்டிஎக்ஸ் ஏத்திக்கிட்டு ஒரு கார் அங்கேயே சுத்திட்டு எப்படி இருக்க முடியும்? இது அடிப்படையான கேள்விங்க. நீங்க 10 ஒரு ராணுவ வீரர் உட்கார்ந்துருப்பாரு, அவ்வளவு பாதுகாப்பான ஏரியா அது, பயங்கரவாத தடுப்புக்கான அவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கிற பாதுகாப்பான ஜோன் அப்படின்னா, எப்படி 300 ஆர்டிஎக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு பஸ் ஒரு கார் வந்து சுத்திட்டே இருக்க முடியும்? அப்ப இது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இதுதான் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். இன்றைக்கும் அதான் வெளிப்படுத்திருக்கிறாங்க. 300 வச்சுக்கிட்டு ஒரு கார் சுத்தி வந்து ராணுவ வீரர்களை அடிச்சு 40 செத்து போயிருக்கிறாங்க. 40 மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உலகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இங்க போய் சேர்ந்தவங்க எல்லாரும் வெறும் கோடி போறீங்க இல்ல, ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று நம்மளை அடையாளப்படுத்தணும், நாட்டுக்கு சேவை செய்யறோம் அப்படி இப்படின்னு அவங்க அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன அரசு வங்கியில போய் சேர்ந்துட்டு நாளைக்கு என் தலைமுறை தளர்ந்து வந்து நிக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கணும்னு ஒரு சின்ன குடுக்கிற ஊதியத்திற்காக தன் உயிரின் பணையை வைக்கிற பல லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து போயிருக்கிற ராணுவ வீரர்கள் பசங்க அவங்கலாம். அப்ப அந்த குடும்பமே நாசமா போச்சு இல்ல. இந்தியா முழுவதும் 40 குடும்பம் நாசமா போய் நடுத்தர நிக்குது. இப்ப சத்யபால் மாலிக் போய் கேட்டதுக்கு உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு துறை செக்ரட்டரியும் வாய் மூடுன்றாரு, பிரதமர் மோடியும் வாய் மூடுங்கன்றாரு. இதை வெளியே சொல்லாதீங்க, கமக்கமா இருங்க, பெசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அலசு அலசு நடத்துறீங்களா? நீங்க 2019 இந்த இன்சிடென்ட் பிறகு மோடி சலப்பினது இருக்குல்ல, அதை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. இந்த பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களும் அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களும் பெரிய விலை கொடுக்க நேரிடும் அப்படின்னு சலப்பினாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட கூச்ச நச்சம் இல்லை. 40 கொள்றதுக்கு, 40 டெரரிஸ்ட்கள் தாக்குறதுக்கு பெரிய காரணமா இருந்தது ஒன்றிய அரசு. பாதுகாப்பு இல்லாத நடவடிக்கை அவர்களுடைய அசால்ட்டான வேலை இல்ல, வேண்டுமே நடத்தினாங்களா? ஏன்னா அடுத்து தேர்தல் வருது. இப்ப வேண்டுமே நடத்தி இந்த படுகொலைகளுக்கு பின்னாடி ஒரு நான் வந்து திரும்ப ஒரு
அட்டாக் பண்ணிட்டேன், நான் தான் இந்தியாவினுடைய காவலர் என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு 40 பேரை பலி கொடுத்தாங்களான்னு கூட ஒரு கேள்வி. அப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அப்ப இதுக்கு பின்னாடி அரசு இருக்கிறது. இந்த 40 பேருடைய மரணத்தை வைத்து ஓட்டாக அறுவடை செய்வதற்கான திட்டமிட்டு இருக்கிறது. எனவே இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியலை வெளியே சொல்ல விடாம தடுத்து அமைதி காத்திருக்கிறது. கூடுதலா ஒரு தகவல் சொல்றேங்க, இந்த இன்சிடென்ட் நடக்குது, 40 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, சதறி கிடக்கு, உடம்புனா துண்டு துண்டா சதறி கிடக்கு. 40 பேர் அடையாளம் காட்டுவதே முடியாத உடம்பு சதறி கிடக்கு. இந்த பாவங்கள் எல்லாம் சேர்த்து இருக்கிற அதிர்ச்சியான வீடியோ குழந்தையும் நம்ம பாக்கணும். இது இந்த நேரத்துல இவர் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சேனல்ல போய் உட்கார்ந்துட்டு காட்டுக்குள்ள போனேன் அப்படின்னு ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. இந்த மக்களை குறித்து கொஞ்சமா அக்கறை இல்லாத ராணுவ வீரர்களை வைத்து படம் காட்டக்கூடிய, ராணுவத்துல நாங்க வலிமைப்படுத்தினோம், நாங்க தான் சவுகிதார் என்று போலி வேடமிட்டு 40 பேரை படுகொலை செய்த மூடி மறைச்சிருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்திய இறையாண்மைக்கும் ஒரு பிரதமர் என்கிற பதவிக்குமே அழகில்லை. இது கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு, மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இன்றைக்கு சத்யபால் மாலிக் வந்து ஏன் சொல்கிறாரு, தேர்தல் வர சமயத்தில் 2024 தேர்தல் வர இருக்குது, அந்த சமயத்தில் ஏன் சொல்கிறாருன்னு ஒரு கேள்வி. ஆனால் அதை அன்னைக்கே ஏன் சொல்லலை, அதுவும் தேர்தல் சமயம்தான், அன்னைக்கே ஏன் சொல்லலை, அவர் தான் அன்னைக்கு கவர்னர் பொறுப்பில் இருந்தார், அவர் சொல்லியிருக்கலாமே பத்திரிகைகளுக்கு, இதற்கு காரணம் வந்து பாஜகவினுடைய அரசு தான், பாஜகவினுடைய அலட்சியம் தான் இதற்கு காரணம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் இன்னைக்கு சொல்கிறாரு இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து அவரை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அன்னைக்கு வந்து மோடி வந்து கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டாக இருந்தாருன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து ஊழல் மீது பெரிய கோபம் கிடையாது மோடிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு சத்யபால் மாலிக் அவரை வைத்து கொண்டு காங்கிரஸ் இன்னைக்கு வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்னதுல? இல்லை, காங்கிரஸ் இது வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தபோது நான் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசினேன், அப்பயே அதை பேசியிருந்தார். விவசாயிகள் 1.5 வருஷமா போராடிட்டு இருந்தாங்கல்ல டெல்லியில் உட்காந்து, அந்த காலகட்டத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ ஒன்று இவர் பேசினது, ஜனங்கள்கிட்ட மக்கள்கிட்ட பேசின வீடியோ ஒன்று பப்ளிக் ஆச்சு, பாப்புலர் ஆச்சு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த போராட்டம் குறித்து நான் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட நான் பேசுகிற போது என்னைய கேட் 700 பேர் செத்துருக்குறாங்கங்க, இந்த போராட்டம் இன்னும் அதிகமான உயிரிழப்பை உண்டாக்க போகுது, நிறைய பேர் வயசானவங்களா இருக்கிறாங்க, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, 700 பேர் என்னைய கேட்ட போராட்டத்துக்காக வந்தாங்க, என்ன கேட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவங்க செத்தா என்று பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னதை வெளிப்படையா வீடியோவா போட்டு அதிர்ச்சியை உண்டாக்குறவதா இவர். மேபி அந்த காலகட்டத்தில் இவர் உண்மையை சொல்லி இருக்கணும், தன் பதவிக்கு நேர்மையாக உண்மையை வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கணும். ஆனா எப்படி பிரச்சனை ஆகும்னா, இது வந்து பாதுகாப்புத்துறை சம்பந்தமான ஒரு ரகசியம் இல்லையா. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு வேலை இவர் வெளியிட்டு இருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்திட்டாருன்னு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். ஏன்னா அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு, ஒரு அதிர்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கு, நிறைய சந்தேகங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழலா இருக்கு. ஒருவேளை அன்றைக்கு உடனே உடனே சூடா இதை வெளிப்படுத்தி இருந்தாருன்னா மேபி யாரும் கூட பார்க்காம இவரை தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல உள்ள தள்ளியிருப்பாங்க. அதுக்கு பயந்தாரா இல்ல அரசாங்க ரகசியத்தை வெளியிட்டோம்னா என்ன பின்விளை வரும் பயந்தாரா என்று நமக்கு தெரியல. இன்னைக்கு ஒருவேளை மோடி அலை ஓஞ்சு போய் கிடக்கு, இந்த நேரம் நமக்கு பேசுவதற்கான நேரம் என்று நினைத்தாரா என்று நமக்கு தெரியாது. ஏன்னா அதிகாரம் எப்பவுமே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு லோயா பத்தி தெரியும், அமித்ஷாவினுடைய வழக்கு வருகிற போது நேர்மையாக நின்று அந்த வழக்குல அமித்ஷா குற்றவாளி என்று சொன்ன நீதிபதி தான் லோயா. அந்த லோயா அவர்கள் எப்படி செத்தாருன்னு தெரியாது, ஒரு அறையில செத்து கிடக்கிறாரு. ஒரு நண்பர்களோட வெளியே ஒரு கான்பரன்ஸ் போனவரு, அந்த நீதிபதி ஒரு அறையில செத்து கிடக்கிறாரு, எப்படி செத்தாரு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது லோயாவுடைய மரணம். அப்படி ஒரு பயத்தை கூட இவர்கள் அச்சுறுத்தலை உண்டாக்கி இருக்கலாம். நீங்க இவங்க வச்ச குண்டு ஆர்எஸ் தங்கப்பரிவார் கும்பல் வந்து 18 இடங்கள்ல குண்டு வைக்குது, 90ஸ்ல 18 இடங்கள்ல நீங்க குண்டு வைக்கிறாங்க, அதுல மாலை கண் குண்டு வெடிப்பு, அவுரங்கபாத் குண்டு வெடிப்பு போன்ற 18 இடத்துல குண்டு வைக்கிறாங்க. இந்த 18 இடங்கள்ல குண்டு வச்சதுல ஒரு சின்ன குழு கிடைக்குது. அன்றைக்கு இதே பயங்கரவாத தடுப்பு பிரிவுடைய தலைவராயிருந்த ஹேமந்த் கட்கரி அதை கண்டுபிடிக்கிறார். ஹேமந்த் கட்கரி என்ன பண்ணிட்டாரு, இதை கண்டுபிடிச்சு ஒரே மாதிரியான செல்போன் குண்டு வெடிப்பா இருக்கேன்னு கண்டுபிடிச்ச போது ஆர்எஸ்எஸ் கும்பல் சிக்குது. அன்னைக்கு இந்த 18 குண்டு வெடிப்பையும் இஸ்லாமியர்கள் மேலதான் போட்டுச்சு அந்த கும்பல், புரியுதுங்களா. அப்ப சிக்கன பிறகு நிறைய இஸ்லாமிய இளைஞர்களை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி உள்ள தூக்கி போட்டு எல்லா கருமாதனம் பண்ணாங்க இந்த கும்பல். அப்போ செஞ்சது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல். இதை கண்டுபிடிச்சாருன்னா ஹேமந்த் கட்கரி அவரை கொள்ள சதி பண்ணுது. எப்படி பண்றாங்கன்னா, இங்க தாஜ் ஹோட்டல்ல பயங்கரவாதிகள் உள்ள புகுந்து
எல்லாத்தையும் சுட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கலவர சூழல்ல இவர் பாதுகாப்பு படையினுடைய தலைவராக உள்ள போறாரு. இவர் கொடுக்கப்பட்ட ஜாக்கெட் வந்து ரொம்ப மோசமான குண்டு தொலைக்காத ஜாக்கெட் கொடுக்குறான். போட்டுட்டு போனா அவ்வளவு மோசமான ஒரு ஜாக்கெட்டை கொடுத்து உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்ட்ல துப்பாக்கியால் சுடப்பட்டு அந்த இடத்துலயே இறந்து போறாரு ஹேமந்த் கட்கரே. இவங்களை மாட்டி விட்டதுனால சோ இந்த கும்பல் எந்த குறையும் செய்யறதுக்கும் தயாரா இருக்கும். ஒரு அர்த்தத்துல கூட அவர் இருந்திருக்கலாம். இன்றைக்கு மோடி அலையும் பத்தி போய் இனி அடிச்சு இவங்களை ஆடலான்ற சூழல் வரும்போது கூட அவர் உண்மையை சொல்லியிருக்கலாம். நான் மேபி நானா யூகிக்கிறேன், இதுதான் இருக்கலாம்னு. சோ இவங்களுடைய வரலாறு கடந்த கால வரலாறும் ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வரலாறு தான் அப்படின்றதுனால கூட அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்காவது சொன்னாரேன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்படியான ஒரு இதை நாம் நம்ம கேள்வி கேட்டுட்டே இருந்தோம், அவ்வளவு கேள்வி கேட்டிருக்கோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இல்லாம நான் போய் இங்க போய் அடிச்சுட்டேன், நான் காஷ்மீருக்கு பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், நான் உள்ள போய் நின்று அவங்க எல்லாம் சதற விட்டேன் அப்படின்னு நிறைய அடிச்சு விட்டாரு மோடி. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை இன்னைக்கு மக்கள் மன்றத்துல வெளிச்சம் கொடுத்தோம். குறைஞ்சபட்சம் உண்மையாவது இன்னைக்கா தெரிஞ்சுச்சே, நான் அந்த வழியில அவரை பாராட்டுறேன். இதையும் அவர் சொல்லாம விட்டுருந்தாருன்னா முடிஞ்சு போயிருக்கும். இதை கூட அவர் வெளியே சொல்லணும்ன்றக்காக சொல்லல, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கரண் தாப்பர் பேட்டி எடுக்கிறாரு இந்த வயனுக்கு. கரண் தாப்பர் பேட்டி எடுக்கிறவங்களுக்கு தெரியும், கரண் தாப்பர் தான் மோடியை ஓட விட்டவர். 2002 குஜராத் கலவரத்தை பற்றி அவர் கிடுக்கப்படி கேள்வி கேட்ட போது பதில் சொல்ல முடியாம மைக்க கழட்டி போட்டு மோடி ஓடினவர் கரண் தாப்பரை. அது பிறகு எங்கேயுமே அவர் வேலைக்கு சேர விடாம கரண் தாப்பரை அடிச்சு விரட்டினவர் தான் மோடி கும்பல். இன்னைக்கு அந்த அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் இதை பதிலாம் சொல்றாரு, இப்படி நடந்து போச்சு, என்னை வாய மூட சொன்னாங்க, நான் அப்ப ஆளுநரா இருக்கும் போது அப்படின்னு இந்த தகவலை பதிவு செய்யறாரு. சோ இன்னைக்கு கூட அவர் சொல்லாத சொல்லாமே போயிருந்துக்கலாம், மேபி பெரிய பெரியாம கூட போயிருக்கலாம். ஒரு இன்டர்வியூல அவர் கேள்வி கேட்ட போது சொன்னதுனால இது வெளிப்பட்டு போச்சு. இது கூட தற்செயலா வெளிப்பட்டதுதான். இவர் சொல்வதை வைத்து பார்த்தால், சத்யபால் மாலிக் சொல்வதை வைத்து பார்த்தால், பாஜக ஒரு பிளான்டா தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது. ஆனால் இது எதர்ச்சியாக தீவிரவாதிகளால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல், அது அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியாம போயிடுச்சு, உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படி மட்டும்தான் பார்க்கணுமா? இல்ல, நம்ம அப்படி மட்டுமே பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க பிஜேபியினர் தங்கள் ஜெயிக்கிறதுக்காக எந்த எட்ஜுக்கும் போவாங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே, வெறும் குஜராத்துடைய சட்டமன்ற தேர்தல் இப்ப இல்ல, போன சட்டமன்ற தேர்தல், குஜராத் ஒரு மாநிலம் இந்தியாவில், அதனுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு மேடையில ஏறி மோடி பிரச்சாரம், கடைசி பிரச்சார மேடை அன்னையோட முடியுது பிரச்சாரம். அதுல என்ன தெரியுமா சொன்னாரு, இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களுடைய பேரை சொல்லி இவங்க நேரடியாக பாகிஸ்தானோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த குஜராத் மாநிலத்தினுடைய தேர்தலை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அழுதாரு மேடையில, அழுதாருங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சமூக செயற்பாட்டாளர் மோடி அலுவலகத்துக்கு, அதாவது PM அலுவலகத்துக்கு ஒரு RT போடுறாரு, தகவல் சட்டத்தின் கீழே ஒரு தகவல் கேட்கிறாரு, ஏங்க இப்படி உண்மையிலேயே காங்கிரஸ் பாகிஸ்தானோடு சேர்ந்து குஜராத்தோடைய சட்டமன்ற தேர்தலை சீர்குலைக்க பார்த்தாங்களா அப்படின்னு கூட ஒரு தகவலே PM ஆபீஸ்க்கு வரல என்று பதில் வருது. அப்ப இவங்க எந்த திருக்கோசையும் செய்யற கும்பல், எல்லா திருட்டு வேலையும் செஞ்சு தன் வெற்றி ஒன்றுக்காக எதையும் யாரையும் பண்ணின தயாரா இருப்பாங்க. இந்த இராணுவத்தின் மீது மீண்டும் மீண்டும் கட்டமைக்கப்படுகிற அந்த பிம்பரம் இருக்குல்ல, அந்த நாங்க தான் இராணுவத்துக்கு பாதுகாப்பு, இராணுவம் தான் ஒரு நாட்டினுடைய தலையாய பாதுகாப்பு, இந்த கட்டமைப்பே பாசிசத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க பிஜேபி என்றால் இராணுவம், பிஜேபி என்றால் இராணுவம், பிஜேபி காலத்துல இராணுவ வீரர்கள் வந்து கட்டுக்கோப்பா இருக்காங்க, ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படுறாங்க, இராணுவ வீரர்கள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுறாங்க, தீபாவளி பண்டிகை வந்து இராணுவ வீரர்களோட கொண்டாடுகிறார் பிரதமர், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா பிம்பம், அது 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 என்ன ஆகுறது? இந்த பிம்பமே பாசிச பிம்பம், இதான் ஹிட்லர் பண்றாரு. ஹிட்லருடைய வரலாறு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பாசிசம் மக்களை விட நாடுதான் பெருசுன்னு சொல்ல வைக்கும், நாட்டை விட இராணுவம் பெருசுன்னு சொல்ல வைக்கும். இது அப்படியே டிட்டோ ஹிட்லருடைய ஃபார்முலா, இது மோடி ஃபார்முலா கிடையாது, இது பாசிச ஃபார்முலா. தேசியம் தேசியம் பேசுறாங்கல்ல, போலி தேசியம், அதோடைய ஃபார்முலா இது. நீங்க எல்லாமே கரெக்டா ஒரு பொது எதிரியை திட்டமிடுவது, தன்னை பற்றி ஒரு கட்டுக்கதையை பூதாகரமாக கட்டமைப்பது, அதற்கு தன் நண்பனை வைத்தே கட்டமைப்பது, இது ஹிட்லர் ஃபார்முலா. இதை நம்ம தனியா பேசணும்னா தனியா ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம், அவ்வளவு இருக்கு மெட்டீரியல். இந்த ஹிட்லர் ஃபார்முலாலதான் இராணுவத்தினரை உயர்த்தி பேசுகிற, தூக்கி பிடிக்கிற எல்லா வேலைகளையும் இந்த கும்பல் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒவ்வொரு தேர்தல் வரும்போது இராணுவத்தினர் கொலை செய்யப்படுகிறார். ஒவ்வொரு தேர்தல் வரும்போது நீங்க புல்வாமா அட்டாக்கோட முடிஞ்சு போச்சா, நீங்க லடாக்ல என்ன நடந்துச்சுங்க, கல்வான் பள்ளத்தாக்குல என்ன நடந்துச்சு,
20 ராணுவ வீரர்கள் அடிச்சே கொல்லப்பட்டவங்க கொடூரமா. என்ன கிழிச்சாங்க இவங்க? ஒரு பண்ண செயல். நேற்று நேரங்க சைனா ஒரு மாநாட்டில் போயிருக்கிறாங்க. எப்படி எதோட போயிருக்கிறாங்கன்னா, சைனா மேப்ல அருணாச்சல பிரதேசம் லடாக்கும் சைனா மேப்புக்குள்ள இருக்கு. அந்த சைனா எழுத்துல அவங்க எங்க பகுதியில குறிச்சிருக்கிறாங்க. இந்த மேப்பு கொண்டு அந்த மாநாட்டுல போய் ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாநாட்டுல கலந்துகிட்ட ரஷ்யா அதை ஒத்துக்குது. அந்த மாநாட்டுல பிரதமர் மோடியும் கலந்துக்கிறாரு. வாய மூடிட்டு வீட்டுக்கு வர்றாரு. நான் தான் அந்த நிலத்தையும் ஒரு பிடி மண்ணை கூட விட மாட்டேன்னு சும்மா வாய் சவுடாங்க அடிக்கிற அண்ணாமலை மாதிரி திடீர் அந்த கும்பல அங்க போய் வாய மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன் நீ சண்டை போட வேண்டியதானே? இத நான் கூட சொல்லலைங்க, இத சொன்ன ஒரு சுப்பிரமணிய சாமி. நீங்க போய் நெட்ல தேடி பார்த்தா கிடைக்கும் உங்களுக்கு தகவல். அப்ப இந்த கும்பல் ராணுவம் என்கிற ஒற்றை பிம்பத்தை வச்சுக்கிட்டு தன் அரசியல் ஆதாயத்துக்காக அவங்களை படுகொலை செய்து. இன்னொரு உண்மையும் நாங்க பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ராணுவம், ராணுவ கட்டுப்பாடு, ராணுவ பலம், நாங்க பயங்கரமான பலமான ராணுவம், மூன்றாவது மிகப்பெரிய ராணுவம்ன்றது பிம்பம் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப கேவலமான நடைமுறை விஷயமும் இருக்கு. இந்த கும்பல் ஆட்சியில் இருக்கும் போதுதான் ராணுவத்தினுடைய முகாமுக்குள்ள வந்து, பஞ்சாபுடைய ராணுவ முகாமுக்குள்ள வந்து நாலு பயங்கரவாதிய அடிச்சுட்டு போனாங்க. ஞாபகம் இருக்குங்களா? பிஜேபி ஆட்சியில தான் பஞ்சாபினுடைய ராணுவ முகாமுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போனாங்க. பதான்கோட், அந்த ராணுவ முகாமுக்கு பேர் பதான்கோட். பத்தாண்டு போட்டுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போனாங்க. என்ன இவங்க அப்படியே அதுக்கு தள்ளிட்டாங்க? இன்னும் ஒரு உண்மையே சொல்றேன், மோடியுடைய ஆட்சி காலத்துல தான் மிகப்பெரிய அளவு ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. நீங்க புள்ளி விவரமே சொல்றது, படுகொலை செய்யப்பட்டது மட்டும் இல்ல, கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க. நீங்க எதிரி ராணுவத்திட்ட மாதிரி சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடூரமா துண்டு துண்டா வெட்டி கொள்ற கொடூரமான சாவெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தான் ராணுவ வீரர்களுக்கு நிகழ்ந்திருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ராணுவ வீரர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஓட்டு அறுவடை செய்வதற்காக எல்லா தேர்தல் காலங்களிலும் ராணுவ வீரர்களை படுகொலை செய்கிறது இந்த கும்பல் என்று நான் வெளிப்படையா குற்றஞ்சாட்டுறேன். என்ன வேணாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஆனால் ராணுவ வீரர்கள் அதில் பாதிக்கப்படுகிற ராணுவ வீரர்கள் எங்கேயுமே வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்ததே இல்லையே. நீங்க ஒரு ராணுவ வீரர் எனக்கு சோறு இல்லைன்னு வெளிப்படுத்தினாரு. ஏங்க நாங்க இங்க இருக்கோம், சப்பாத்தி இல்ல, தண்ணி இல்ல, பாருங்கன்னு அதை ஃபுல்லா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டினாரு. அடுத்து என்ன நடந்துச்சு? அந்த ராணுவ வீரர் அடிச்சு வீட்டுக்கு பத்தி விட்டோம். அதான் நடந்துச்சு. இன்னொரு உளவியலான ஒரு வேலையும் ராணுவ வீரர்கள் பத்தியில் நடக்கும். உருவேற்றுறது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உருவேற்றுறதுன்னா மூளைச்சலவை செய்வது. எப்படி மூளைச்சலவை செய்யறது? ராணுவ வீரர்கள்ட்ட நீங்க தான் இந்த நாட்டின் ஜவான், நீங்க தான் இது, நீங்க தான் அது அப்படின்னு நம்ப வைப்பது. உண்மையிலேயே இவர்கள் அறிவு சார்ந்த அரசியல் சார்ந்தவர்களா இருந்தாங்கன்னா இந்த ராணுவ வீரர்கள் முடிச்சுப்பாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அது ராணுவத்திற்கு பயங்கர கட்டுப்பாடு இருக்கு. அவங்க வெளியே பேச முடியாது. அவங்க ஏன்னா அவங்க அரசியல் ராணுவ ரகசியங்களை பாதுகாத்து செய்கிற இடத்துல இருக்கிறதுனால அவங்க எதையுமே வெளியே சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவங்களை முடிச்சு விட்டுருவாங்க. இல்லைன்னா அவங்கள எதிரியை சுட்டதா, எதிரி எது பண்ணதா கூட முடிச்சு விட்டு போறதெல்லாம் உண்டு. நீங்க இதே காஷ்மீர்ல கூட ஒரு ராணுவ மேஜர் போறவங்க வர்றவங்க ராணுவ அதிகாரியை அம்பிட்டு பேரையும் கொண்டுட்டு, நான் என்கவுண்டர்ல போய் எல்லா தீவிரவாதிகளையும் கொண்டேன் அப்படின்னு மெடல் வாங்கி அசிங்கப்பட்டாரு. அவரை கண்டுபிடிச்சு அவரை வாயிலே அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேவலமானதெல்லாம் உள்ளே நடக்கும், உள்ள நடக்காமலாம் இல்ல. இந்த பயத்துல கூட ராணுவ வீரர்கள் சொல்லாம இருப்பாங்க. ஒரு சிப்பாய் இதை பெருசா சொல்ல மாட்டாருங்க. ஒரு சிப்பாய் இதை பெருசா வெளியே சொல்ல மாட்டாரு. ஆனா ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி விமானப்படையில வேலை பார்த்தா ராணுவ உயரதிகாரி ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. ஹெலிகாப்டர் வாங்கினதுல பிஜேபி என்ன ஊழல் பண்ணியிருந்தது, ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி ராணுவ உயரதிகாரி, அதுலயும் குறிப்பா விமான படையில இருந்தவர் சொல்லியிருக்காரு. நீங்க உள்ளவை கேட்டீங்கன்னா கிடைக்கு எல்லாமே கை மேல இருக்கு. இப்ப முந்தி வரையெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு போக முடியாது இந்த கும்பலால. சோ நீங்க வெளிப்படையா அவங்க எப்ப உள்ள இருக்கும்போது சொல்ல முடியாது, வெளியே வந்துட்டு வெளிப்படையா பேசுறாங்க, உள்ள இருக்கும்போது அர்த்தத்தோட இருக்கிறாங்க. அதுதான் நடக்குது. இப்படி வெளியே வந்து சொல்லுகிற போதே பல அதிர்ச்சியான தகவல் நமக்கு வருது. சோ ராணுவத்தை பாதுகாக்கிறேன், அறுத்து தள்ளுறேன் அப்படின்றதெல்லாம் போலி. ராணுவ வீரர்களை பலிகடாவாக்கி அவங்களும் பாவம் அப்புறியே வெளியே சொல்ல முடியாம வெந்தத தின்னு கிடக்குறாங்கன்னு தான் நான் உண்மையை பதிவு பண்றேன். இப்போ எதிர்கட்சிகள் வந்து அதானி விவகாரத்தை வந்து ஒரு பெரிய பூதாகரமா பேசிட்டு இருந்தாங்க. ஜேபிசி கேட்டாங்க அதானி விவகாரத்துல, ஆனால் அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனால் இந்த விவகாரம் புல்வாமா தாக்குதல் அப்படின்றது மீண்டும் திரும்பி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ சத்யபால் மாலிக்கினுடைய பேட்டிக்கு பிறகு இது எதிர்கட்சிகள் கையில் எடுக்குமா அப்படின்ற மிக ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதை எதிர்கட்சிகள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சிகள் இது மட்டும் இல்லைங்க,
கையில கிடைச்சிருக்க எல்லா ஆயுதத்தையும் கடுமையா பயன்படுத்திருக்கணும். எனக்கு என்னமோ அவங்க ஸ்லோ மோஷன்ல இருக்கும் போதே எனக்கு இன்னும் அந்த தீவிரத்தன்மை பத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் தீவிரமா அடிக்கணுங்க. இப்படி ஒரு விஷயம் மட்டும் காவிய கையில கிடைக்கட்டும், அவன் பொய்யவே உருட்டு உருட்டு உருட்டுற கும்பல் பொய்யிதான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை உண்மை மாதிரி கட்டமைச்சு கொண்டு போய் பொய்யும் குழட்டமா பேசிட்டு இருக்கு கும்பல். ஒரு பொய்யையே தெளிவா கொண்டு போய் கட்டமைச்சும் ஒருத்தரால பேச முடியும்னா உண்மையை கொண்டு போய் எவ்வளவு அடிச்சு சேர்த்துருக்கலாம். அந்த வேளையில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு எனக்கு படுது. ஏன்னா ஹிட்டன்பர்க் அறிக்கையை வச்சு ராகுல் காந்தி அடிச்சு ஆடினாரு, அதுக்கப்புறம் அவரை வந்து வெளியேற்றிட்டாங்க, பதவி பறிப்பு பறிக்கப்பட்டது. அதவே நாடு முழுசும் இன்னும் அடிச்சு ஆடி இருக்கணும். அதவே இன்னும் நாடு முழுசும் அடிச்சு ஆடி இருக்கணும். பிஜேபி அலுவலர்களை உண்டு பண்ணிருக்கணும், அவளை தூங்க விட்டுருக்க கூடாது. பஞ்சாப்காரங்க பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தின் போது ஒரு காவிய கண்ணில் பார்த்தா அடிப்பேன்னு வச்சிருந்தாங்க பாருங்க, அது மாதிரி இருந்திருக்கணும். ஆனா அவங்க அப்படியான ஒரு கடுமையான போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை. அதுலயும் ஒரு ஜனநாயக போராட்டம் உண்ணாவிரதம் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க மக்கள். அப்படி போனதுதான் அவங்க எடுத்தாங்க இந்த விஷயத்தை. ஹிட்டன்பர்க் அப்படி போச்சு, இவருடைய ராகுல் காந்தியுடைய பதவி ஏற்றம் அதுலயும் அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. பதவி பறிக்கிறாங்க, முதல் நாள் தீர்ப்பு, அடுத்த நாள் பதவி பறிப்பு, அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி அவர் குடியிருந்து டெல்லி வீட்டை விட்டு வெளியேற சொல்லி அரசு வீட்டை விட்டு உடனே நோட்டீஸ், அதுக்கு அடுத்த நாள்லயே கரண்ட் கட்டு டெலிபோன் கட்டு, எவ்வளவு அயோக்கியத்தனமா பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாங்க. இதெல்லாம் வெளியவே தெரியாது. ஏன்னா காங்கிரஸ் வாய் இறங்கி அடிக்க வேணாம், உண்டனாலும் பண்ண வேணாம். ஆனா எல்லாருமே ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபம் தான் நம்ம தெரிவிச்சுக்க முடியும். எனக்கு கோபத்துலதான் நான் இதை சொல்றேன், தெளிவான கோபத்தோட சொல்றேன். அடுத்து கூட இந்த விஷயத்த கையெடுக்கலாம். புல்வாமா அட்டாக்கு 40 ராணுவ வீரர்கள், நீ ராணுவ வீரர்களை காமிச்சு காமிச்சு ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு பொறுக்கின, இன்னைக்கு உன் கையில அல்வா மாதிரி ஒரு உண்மை மாட்டிருக்கு. நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்க வேணாமா? இன்னைக்கு நீ போற போக்குல கொஞ்சம் கூட கூச்சலச்சம் இல்லாம நம்ம ஐயா மோடி சொல்லிட்டு போறாரு, வெளிநாட்டு சக்திகளோடு சேர்ந்து கொண்டு எதிர்கட்சிகள் எல்லாம் என்னை குற்றவாளியாக்க முயற்சி பண்றாங்கன்னு. எப்படி நம்ம அண்ணாமலை நேத்து நேரம் ஒரு ட்வீட்லையும் இதுலயும் என்ன பண்றாரு, உதயநிதி ஸ்டாலின் என் மீது கொலை பலியை போட வைக்கிறார். இங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, இங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, தகுதியான ஆளே கிடையாது அரசியல்ல. உண்மையெல்லாம் அரசியல் பண்றதுக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர் நம்ம நொட்டாங்கையில கட்டுறோம், இதுல வேற வேலையே இல்லாம போய் இவங்கள கொலை பலி போடுறாங்க. கொலால அரைஞ்சிக்கத்தான் போறான். அதுல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் ஒரு கும்பல் உள்ள தெரியுது, அதுல ஏதாவது உண்மை தெரிஞ்சா நீ டவுசரை கழட்டி உள்ள உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு தெரியும் நமக்கு, பாத்துக்கலாம் அன்னைக்கு. ஆனா சும்மா வாய்ப்பு வந்ததான் பேசிட்டு இந்த கும்பல மோடில இருந்து அண்ணாமலை வரை தெரியுதுங்க. இதுங்களை அடிச்சு உட்கார வைக்கணும்னா கிடைக்கிற உண்மைகளை வச்சு அடிச்சு ஆடணுங்க. நீங்க எப்படி பாரத்தோட யாத்திரை போகிற போது கோடிக்கணக்கான மக்கள் பின்னாடி திரண்டாங்க, யார் அவங்கலாம்? காங்கிரஸ்காரங்களா? காங்கிரஸ்க்கு அவங்க ஸ்ட்ரென்த் இருக்கா? பொதுமக்கள் தானே திரண்டா? இப்ப பொதுமக்களை வீதிகளை சந்திக்கணும்ல காங்கிரஸ், மக்களை திரட்டணும்ல. அந்த வேலையை பார்த்தா மட்டும்தான் இந்த கிடைக்கிற உண்மைகள் எல்லாம் மக்கள் மன்றத்துல கொண்டு போய் சேர்த்து அதை வாக்கு வங்கிகளா மாற்ற முடியும். இந்த மனிதகுல விரோதிகளாக இருக்கிற RSS பிஜேபி சங்க பரிவர் கும்பலை அரசியல் இருந்து அப்புறப்படுத்தி அனாதைகளை காத்திரமான போராட்டத்தை இறங்கி கையில் எடுக்கலன்னா நீங்க நீங்க பெரிய வீரங்கிட்ட ஒரு வாழ்க்கை எடுத்துச்சுன்னா அவை களத்துல நின்று போராடுவான். சும்மா உட்காந்து வேடிக்கை பாக்குற ஒருத்தங்கிட்ட வாழை கொடுத்தா அவன் வேடிக்கை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு உட்காந்துருப்பான். எதுன்றதை காங்கிரஸ் தான் தீர்மானிக்கணும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.